வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதிய ரக அத்தி செடிகளை உருவாக்கி பட்டதாரி பெண் சாதனை. 1000 செடிகள் உருவாக்கி அசத்தல். திருக்காஞ்சி ஸ்ரீ தந்தைவராக நதீஸ்வரர் கோவில் பூரண அமைக்கும் பணி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். மாநில கூட்டுறவு வங்கியின் நடமாடும் ஏடிஎம் சேவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இதனிடையே கொரோனா தொற்று குறைந்ததால் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் கட்டமாக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தடுப்பூசி விழிப்புணர்வு காரணமாக புதுவையில் கொரோனா பரவல் வெகுவாக குறைந்துள்ளதால் 1, 3, 5, 7 ஆகிய வகுப்புகளுக்கு திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் 2, 4, 6, 8 ஆகிய வகுப்புகளுக்கு செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் அரை நாட்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் பெற்றோர்கள் சுய விருப்பத்திற்கேற்ப மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பலாம் என்றும் வருகை பதிவேடு கட்டாயம் இல்லை எனவும் பள்ளிகள் திறந்தாலும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அனைத்து பள்ளிகளும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வாரத்தில் 6 நாட்கள் இந்த பள்ளிகள் அரை நாள் மட்டும் இயங்கும். இதில் 1ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் 2, 4, 6, 8 ஆகிய வகுப்புகள் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் நடைபெறும். தற்போது மாணவர்களுக்கு வந்து மதிய உணவு வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா கோவிட் இருக்கிறதால மதிய உணவு தற்போதைக்கு இல்லை. அது மட்டும் அரைநாள் தான் ஸ்கூல் வைக்கிறோம், அதனால் மதிய உணவு கிடையாது. ரெண்டாவது, பள்ளிகள் வந்து நம்முடைய அரசாங்கம் அவ்வப்போது வெளியிடுகின்ற நம்முடைய கோவிடுடைய நடைமுறைகளை பின்பற்றி அனைத்து பள்ளிகளும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். தனியார் மற்றும் அரசு பள்ளிகள். புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கத்தில் புதிய தொழில்நுட்பத்தில் அத்தி ரக செடிகளை உருவாக்கி பட்டதாரி பெண் அசத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கத்தை சேர்ந்தவர் வெங்கடபதி கனகாம்பரம் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இவரது மகள் MBA பட்டதாரியான லக்ஷ்மி தந்தையுடன் விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் விளைவாக ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார். இந்த நிலையில் லக்ஷ்மி அடுத்ததாக புதிய தொழில்நுட்பத்தில் அத்திரக செடிகளை உருவாக்கியுள்ளார். டிஷு தொழில்நுட்பத்தை காட்டிலும் புதிய தொழில்நுட்ப முறையில் அத்தி செடிகளை கவனமான வழிமுறைகளை கொண்டு உருவாக்கியுள்ளார். ஆனால் இதற்கு தொற்று இல்லாத சூழல் முக்கியம் என்றும் தொற்று இல்லாத அத்தி குச்சிகள் 10 சென்டிமீட்டர் அளவில் துண்டு துண்டுகளாக வெட்டி தொற்றை நீக்கி 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம் என்ற வகையில் மொத்தம் 1000 கன்றுகளை உற்பத்தி செய்துள்ளார். தொற்று இல்லாத இடமாக இருத்தல் மிக மிக அவசியம். தொற்றுகளை நீக்குவதற்கு உயிர்கொல்லியான அல்ட்ரா வயலட் UV குழாய் லைட் பயன்படுத்தலாம். செடிகளை உற்பத்தி செய்வதற்கு தொற்று இல்லாத ஆரோ வாட்டர் பயன்படுத்த வேண்டும். 1 சதுர அடியில் 1000 கன்றுகள் என கணக்கிட்டால் 40,000 சதுர அடியில் 4 கோடி செடிகளை உற்பத்தி செய்யலாம். இந்த செடிகளை 3 மாதத்தில் வளர்ச்சி பெற செய்து விற்பனை செய்ய முடியும். இதே தொழில்நுட்பத்தில் ஆண்டிற்கு 4 முறை உற்பத்தி செய்யும் போது 16,000 கோடி செடிகள் உற்பத்தி செய்யலாம். இம்முறையில் உற்பத்தியாகும் கன்றுகளை உலக தேவைக்கு என்னால் மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் இந்தியாவில் ப்ரோன் டர்க்கி, டயனா, புனாரெட் உள்ளிட்ட அத்தி வகைகள் உள்ளன. விவசாயத்தில் கிடைக்கும் அத்திப்பழங்கள் 1 கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விலை போகிறது. 1 முறை விவசாயம் செய்தால் 25 ஆண்டுகள் பலன் தரும். இது அனைத்து மண்ணுக்கும் ஏற்ற ரகம். இந்த இன காய்களை மதிப்பு கூட்டு முறைப்படி பதப்படுத்தினால் 1 கிலோ உலரத்தி தேனில் உலர வைத்தால் 2000 ரூபாய் விலை போகிறது.
மார்க்கெட்டில் 5 முதல் 6 கிலோ பழங்களை பதப்படுத்தினால் 1 கிலோ உலர் அத்தி கிடைக்கும் என்று கூறினார். ஒருத்தவங்க விவசாயம் செய்யறாங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த பொருளை வந்து பக்கத்துல விவசாயம் செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும் போது பொருட்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பயிரிடும் போது இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானமும் அதிகம் வரும். அதே மாதிரி அத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. நோய்கள்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் டிசீஸ் அது மட்டும்தான் பெரிய இஷ்யூ. அது மழை காலத்தில் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி பாலி ஹவுஸ் அமைச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வருடம் ஃபுல்லாகவே அத்தியில் வந்து காய்களை ஒரு இலைக்கு ஒரு காய்களை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நார்மலாக வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பாலி ஹவுஸ் அமைச்சு பண்ண முடியாது இல்லையா. நார்மலாக செய்கிற விவசாயிகள் ஓப்பன் சன்லைட்லேயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 மாதங்கள் கண்டினியூஸாக ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மழை காலத்தில் மட்டும் ஈல்டு எடுக்க வேண்டாம். கண்டினியூஸாக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பண்ணுற அத்திகள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் டர்க்கி, புனே ரெட், டயானா ஒயிட், இது தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வெரைட்டி. நாங்கள் வந்து குவைத் நாடுகளில் இருக்கிற நண்பர்களோட பேசி புதிய ரகங்களையும் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். அதாவது மொராக்கா, கலிஃபோர்னியா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ரகங்கள். இந்த ரகங்களை கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுப்போம். அதே மாதிரி காமா கதிர்வீச்சு செலுத்தி பல புதிய இனங்களை உருவாக்கிட்டுருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக விவசாயிகள் வந்து அத்தியை பயிரிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அத்திகள் பார்த்தா நம்ம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர்ல, பெல்லாரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, யூபி, குஜராத் அந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக காய்கள் வந்துட்டுருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல தான் வந்து அத்திகளை பயிரிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் அவங்க வந்து 1 ஏக்கர் பண்ணாங்கன்னா 4 to 7 டன் 1 ஏக்கருக்கு எடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 10 டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 டன் இந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து அதோடய ஈல்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம உயர் தொழில் நுணுக்கத்தில் பண்ணுறதுனால அதை விட 3 மடங்கு அதிகமாகவே ஈல்டு எடுத்துகிட்ருக்கலாம். அதே மாதிரி 15 to 25 இல்லை 30 வருஷங்கள் இந்த அத்தி இருக்கும். எல்லாமே நம்ம பராமரிக்கிற முறையில் தான் இருக்குது. அத்தியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இன்ஆர்கானிக்காக பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நாங்கள் சொல்கிற தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வைஸ் வந்து 20 டன் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மல் அத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் நீங்களாக டைரெக்டாக விவசாயிகளாக சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்றுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ரேஞ்சுக்கெலாம் போக வேண்டாம். நம்ம மினிமம் ரேட்டே போட்டுக்கலாம். மினிமம் 30 to 50 ரூபா வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஈல்டு வந்து நம்ம தொழில் நுணுக்கத்தால் என்ன ஆகுது, உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் பயிரிடுற அத்தி ரகங்கள் பார்த்தீங்கன்னா 10 டன் கொடுக்குதுன்னா நம்மளோட ரகங்கள் வந்து உங்களுக்கு அதை விட 3 மடங்கு அதிகமாக தான் கொடுக்கும். அதே மாதிரி வருமானம் வைஸ் வந்து முத வருஷத்துக்கு நீங்கள் வந்து 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா தாராளமாக வரும். ஈல்டு இன்க்ரீஸ் ஆக 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 உங்களுக்கு வருமானமும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் மதிப்பு கூட்டு வரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பழங்களை வந்து தேனில் நினச்சி பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 2000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நேரடியாக காய்கள் உங்கள் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானம் உங்களால் அத்தியில் ஈட்ட முடியும். எப்படி வந்து நம்ம வந்து கொய்யாவில் வந்து வருடத்துக்கு 2 தடவை இன்கம் எடுத்துகிட்ருக்கோமோ அத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து உங்களுக்கு 7 மாதங்கள் தொடர்ந்து ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். அந்த மழைக்காலங்களில் மட்டும் இல்லை, மழைக்காலங்களிலும் உங்களுக்கு ஈல்டு வேணும்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு 10 விவசாயியோ 15 விவசாயியோ சேர்ந்து பாலி ஹவுஸ் அமைச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கும். புதுச்சேரி திருக்காஞ்சியில் காசிக்கு நிகராக அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் பூரண அமைக்கும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் கங்கைக்கு இணையாக வீச்சம் பொருந்திய புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் மற்றும் வில்லியனூர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் விடுபட்ட திருப்பணிக்காக ₹5.50 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற உள்ளது. இப்பணியை துவங்கும் முகமாக திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை மேலாளர் ராமன், பொதுப்பணித்துறை செயற்பொழியாளர் சாய் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்னாருடைய சிவனே போற்று, எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்று, அண்ணாமலைக்கு அருள்.
புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் நடமாடும் ஏடிஎம் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியானது கடந்த 63 ஆண்டுகளாக வங்கியில் சேவையை தனது வாடிக்கையாளர்களுக்கும் புதுச்சேரி வாழ் குடிமக்களுக்கும் இதர கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் வழங்கி வருகிறது. மேலும் இவ்வங்கியானது கடந்த ஜூன் 2016 முதல் தானியங்கி பணப்பட்டுவாடா இந்திய சேவையை புதுச்சேரி பிராந்தியத்தில் செயல்படுத்துகிறது. 6 கிளைகளின் மூலம் வழங்கி வருகிறது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் இடப்புறத்திற்கே சென்று பணப்பட்டுவாடா செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நடமாடும் தானியங்கி பணப்பட்டுவாடா சேவை வாகனத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், வங்கியின் நிர்வாகி வல்லவன், மேலாண் இயக்குனர் கருணாகரன், பொது மேலாளர் தமிழ்செல்வன் கலந்து கொண்டனர். மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் பிசிசியில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது விசிசியில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2nd இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2nd ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹினுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகும் விசிசி நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல் வெள்ளாழ வீதி முதலியார்பேட்டை புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முக்கிய குற்றவாளிகள் 32 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க பரிந்துரை செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சமீப காலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் எதிர்க்கட்சிகள் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதாக குற்றம் சாட்டி வந்தன. புதுவையில் நடைபெற்று வரும் தொடர் கொலைகளால் மக்கள் பீதியில் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் கொலை கொள்ளை சம்பவங்களை போலீசார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு பொருள் வாங்க வருபவர்களால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவது குறித்தும் போலீசாருடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம்
புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறைக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து இருக்கிறேன். கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய ரவுடிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். வானரப்பேட்டை கொலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு உள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசாருக்கு அறிவுறுத்தி உள்ளேன் என்று தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முக்கிய குற்றவாளிகளான 32 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஒப்புதல் வந்தவுடன் அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள் என்றும், அதேபோல் சிறையில் உள்ள கைதிகளுக்கு அங்கு உள்ள சிறை காவலர்கள் உதவிகள் ஏதாவது செய்வது தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். காவல்துறை சம்பந்தமாக ஆய்வுக் கூட்டங்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுவை மாநிலத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பல்வேறு விதமான ஆலோசனைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அரசினுடைய எண்ணங்களை காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு நாம் தெரிவித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மிக ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக் கூட்டமாக இந்த ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு இந்த கொலைகளிலே சம்பந்தப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வெகு விரைவாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நாம் குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மிக தீர்க்கமாக இந்த கூட்டத்திலே பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தொடர்ந்து எங்களுடைய காவல்துறையானது இன்றைக்கு புதுவை மாநில மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு எங்களுடைய துறையானது தயாராக இருக்கின்றது. இப்போ குண்டாஸ் ஏதாவது எப்பொழுது இல்லை, ஆல்ரெடி வந்து இன்றைக்கி குண்டாஸ் சட்டம் ஏற்கனவே இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே 32 பேரில் குண்டாஸ் சட்டம் குண்டாஸ் ஆக்டில் அவர் பேர்களில் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பரிந்துரை செய்து அனுப்பியிருக்கிறோம். புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில ஜெயலலிதா பேரவைத் தலைவர் சத்யராஜ் தனது அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக ஜெயலலிதா பேரவைத் தலைவர் சத்யராஜ் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளாக அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகள் வகித்து வந்ததாகவும், அதுமட்டுமின்றி கவுன்சிலராக அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். அதற்கு பிறகும் பல்வேறு மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்தேன். தற்போது தொடர்ந்து அரசியலில் ஈடுபட முடியாததாலும் சொந்த காரணங்களுக்காக அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிக் கொள்வதாகவும், அதற்கான கடிதத்தை கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் அவர்களிடம் அளித்ததாகவும், மேலும் தொடர்ந்து 20 ஆண்டுகள் எனக்கு பல்வேறு பொறுப்புகளையும் பதவிகளையும் அளித்த மாநில செயலாளர்களுக்கும் முன்னாள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கும் நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தால என்னால் பணியாற்ற முடியல. அதனால நான் வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினரையும் மற்றும் மாநில கிழக்கு ஜெயலலிதா பேரவை தலைவர் பதவியும் ராஜினாமா செய்கிறேன். என்னோட சொந்த வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் தொடர்ந்து பணியாற்ற முடியல. அதனால் நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன். புதுச்சேரி மீனவர் நலத்துறை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கான அடையாள அட்டையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். புதுச்சேரி மீனவர் நலத்துறை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மீனவர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வாழைக்குளம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான அடையாள அட்டையை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர உள்ள அண்ணாத்தே திரைப்படத்திற்கு 100% இருக்கை மற்றும் சிறப்பு காட்சி அனுமதிக்க கோரி ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சந்தித்து மனுவளித்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள அண்ணாத்தே திரைப்படம் தீபாவளி அன்று திரைக்கு வர உள்ள நிலையில் புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையில் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவர உள்ள அண்ணாத்தே திரைப்படத்தை காண புதுச்சேரியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். எனவே அண்ணாத்தே திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகள் மற்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் திரையரங்குகளில் 100% இருக்கைக்கு அனுமதி அளிக்குமாறு மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதில் ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்ற தலைமை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதிய ரக அத்தி செடிகளை உருவாக்கி பட்டதாரி பெண் சாதனை. 1000 செடிகள் உருவாக்கி அசத்தல். திருக்காஞ்சி ஸ்ரீ கண்டைவராக நதீஸ்வரர் கோவில் பூரண அமைக்கும் பணி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். மாநில கூட்டுறவு வங்கியின் நடமாடும் ஏடிஎம் சேவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.